கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 8. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பற்றாய்? மத்தேயு 14:31. விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவிவிசுவாசத்தை மேற்கொள்ளவும் என்ன செய்யப்பட வேண்டும்? இதற்குரிய பதில் யாதெனில், முற்கால அப்போஸ்தலரைப் போல பிதாவே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தாலே ஆகும். இந்த ஜபத்துடன் தங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அகப்படுத்த முயற்சிக்கவும் வேண்டும். இவர்கள் தேவனின் வாக்கு தத்தங்களின் பேரில் அடிக்கடி சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைகளின் பேரில் அதிக பற்றுதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். தான் தேவனோடு செய்த உடன்படிக்கையை உணர்ந்து அதை அடிக்கடி தன் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். தேவ வாக்கு தத்தங்கள் தன்னுடையதே அன்றி தன் இருதயத்திலும் தன் உதடுகளினாலும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஜபத்திலே அவருக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும். விசுவாசமே தேவபலம். ஒருவர் இதை அடைய சகோதரர் இடையே இதை குறித்து பேசி தன் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். இது பொன்னிலும் விலையேற பெற்றது. 1 பேதுரு 1:5 என்பதே. ஆமேன்.